கடலே ஏ. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு அக்னி எனப்படுகின்ற நெருப்பு குறித்து சில சிந்தனைகள் பெரியவருடைய பார்வையில். பஞ்சபூதங்களிலே ஒன்று அக்னி. நெருப்பு என்று நாம் சொல் வழக்கிலே சொல்லுவோம். அக்னி என்பது சமஸ்கிருத சொல். அடுத்தது சற்று மேலான ஒரு பதம் அது. அதாவது ரொம்ப புனிதமாக எங்கே நாம் நெருப்பை பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்துலலாம் நாம் அக்னின்னுவோம். இப்போ அடுப்பில் இருக்கும் பொழுது அது நெருப்பு, யாகத்தில் இருக்கும் பொழுது அது அக்னி. அது இடத்திற்கு தகுந்தாற்போல் அதனுடைய சக்தி, அதாவது அது ரெண்டு எல்லா இடத்துலையும் அது தன்னுடைய ஒரே கடமையை தான் அது செய்கிறது. ஆனால் அக்னி வந்து தேவதா சம்பந்தம் கொண்டதாக விளங்குகிறது. ஒரு வேள்வி நடக்கும் பொழுது, ஒரு தீபமாக எரியும் பொழுது அதற்கு வந்து ஒரு புனித சக்தி, கூடுதலாக சில சக்திகள் வந்து விடுகிறது. அக்னியினுடைய மனைவி பெயர் சுவாகா. அவள் பெயரை சொல்லி அக்னியை பயன்படுத்தி நாம் அக்னியில் ஆகூதி பொருட்களை இடுவோம். அவள் வந்து அந்த பொருட்களை வாங்கி கொண்டு சென்று உரியவர்களிடம் சேர்ப்பாள். இந்திராய ஸ்வாஹா என்று சொல்லி அக்னியிலே நாம் ஒரு பொருளை போட்டால் அந்த பொருளை அவள் இந்திரனிடம் கொண்டு சேர்ப்பாள். பதிலுக்கு இந்திரனும் நாம் என்ன வரம் வேண்டி அந்த வேள்வியை செய்தோமோ அதற்கான பயனை அவன் நமக்கு தருவான். இப்படித்தான் வேள்விகள் நிகழ்த்தப்படுகின்றன. வேள்வியிலே அக்னியினுடைய பங்கும் இருக்கிறது. அக்னியை பற்றி, அதாவது இப்போ மேல்நாட்டவர்களுக்கெல்லாம் நம் வாழ்க்கைக்கு பயன்படுகிற ஒரு வஸ்து அது. ஆனால் நம்முடைய மதம் அக்னியை வந்து மிக உயர்வாக, மிக தூய்மையாக கருதுகிறது. பஞ்சபூதங்களில் ஒன்று என்று மட்டும் அது சொல்லுவதில்லை. அக்னிக்கு ஒரு பெரிய விசேஷமான தன்மை, எப்படி பிடித்தாலும் அக்னி என்பது மேல் நோக்கித்தான் எரியும். அதுக்கு கீழ்நோக்கு அப்படிங்கிறதே கிடையாது. ஒரு தீப்பந்தத்தை நாம் வந்து தலைகீழாக பிடித்தாலும், நேராக பிடித்தாலும், பக்கவாட்டில் பிடித்தாலும் அது எரிகின்ற அந்த தீ இருக்கிறதே, அது அப்படி குவிந்து அடங்கி வானம் நோக்கித்தான் அந்த தீயானது போகும். கீழ்நோக்கி கூர்மையாக அந்த தீ செல்லாது. இது அக்னியிடம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இந்த அக்னி குறித்து பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, நிஷோகாதி மசானந்தம் என்று 40 சமஸ்காரங்கள் அக்னியை மையமாக வைத்திருக்கிறது என்று பெரியவர் சொல்கிறார். சம்ஸ்காரம்னு சொன்னாக்கா 40 விதமான கடமைகள், 40 விதமான செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம். பிராமணர்கள் இந்த 40 விதமான சம்ஸ்காரங்களையும் அனுஷ்டிக்கணும். பெரியவர் வந்து ரொம்ப விஸ்தாரமாக விளக்கமாகவே அக்னியை பற்றி நமக்கு விளக்குகிறார். தாயார்வற்றில் கருக்கொள்ளுகிறோம், அம்மாவோட வயிற்றுக்குள்ளே கருக்கொள்ளுகிறோம் இல்லையா, இதற்கு பெயர் நிஷேகம் அப்படின்னு பேர். அதைத்தான் நிஷேகாதி மசானந்தம், அதாவது அம்மா வயிற்றில் கருக்கொள்ளுவதிலே இருந்து மசானந்தம் அப்படின்னு சொன்னாக்கா, சுடுகாட்டில் போய் எரிந்து சாம்பலாகிறோம் இல்லையா, எங்கே இது ஒன்று பிறப்பு, இன்னொன்று இறப்பு. இந்த இரண்டையும், இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கை, இதைத்தான் சொல்கிறார். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கையில் 40 சமஸ்காரங்களை நாம் அக்னியை மையமாக வைத்து செய்கிறோம். அதாவது தாயார் வயிற்றில் கருக்கொள்ளுவது நிஷேகம், இறந்த பின் சாம்பலாவது மயானம், இதன் நடுவே நமக்கு 40 சம்ஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நிஷேகமே காம நெருப்பு தான். நாம் எப்படி கருக்கொண்டோம், அப்பாவும் அம்மாவும் வந்து காம வயப்பட போய் அதனால தான் வந்து நாம் கருக்கொண்டோம். ஆக காமம் என்பது ஒரு நெருப்பு, நம்முடைய தொடக்கமும் நெருப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தொடக்கத்தை நெருப்பில் அப்படின்னு நமக்கு உணர்த்துகிறார். அடுத்து புண்ணியாவஜனம், நம் குழந்தையாக பிறந்தாச்சு, பிறந்த நிலையில் நமக்கு வந்து தீட்டு நீக்கி நமக்கு பெயர் வைக்கிற சடங்கு இருக்கும் பொழுதும் புண்ணியாவஜனம் அப்படிங்கிற பேரில் அங்கே அந்த நெருப்பு ஒரு சின்ன ஒரு வேள்வி ஒரு அமைத்து அந்த வேள்வியில் இருந்து தான் புண்ணியாவஜனம் செய்கிறார்கள். இங்கே தொடங்குகிற இந்த விஷயம் உடல் சாம்பலாகிற வரை தொடர்கிறது. இந்த நெருப்பு இருக்கிறதே அது நம்ம கூடவே வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார், வாழ்நாள் முழுக்க அக்னியை அணைய விடக்கூடாது. அதனால தான் எல்லார் வீட்லேயும் எப்பொழுதும் ஒரு தீபம் 24 மணி நேரமும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும்.
இன்றைக்கெல்லாம் 24 மணி நேரமும் யாரும் எரிக்கிறதில்ல. காத்தால் பூஜை ரூமில் ஒரு மணி நேரம், மாலை ஒரு மணி நேரம், சிலர்களில் அது கூட கிடையாது, சில வீடுகளில் சனி ஞாயிறு மட்டும்தான். அடுப்பு தேவைக்கு நம்ம வந்து அக்னியை பயன்படுத்தி சமைத்து கொள்கிறோம், அவ்வளோதான். அதில் அடுப்பில் இருப்பது நெருப்பு. விசேஷமாக பூஜை நோக்கத்தோடு பவித்திர நோக்கத்தோடு நாம் வைத்து கொண்டிருப்பது தான் அக்னி. அந்த வகையில் நம்மோட அக்னி வந்து எந்த அளவிற்கு இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளே நமக்குள்ளே கேட்டுக்கலாம். ஆனால் அந்த அக்னி நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் தொடர்ந்து வரணும் அப்படின்னு சொன்னால் அது எப்பொழுதும் நம்ம வீட்டில் இருக்கணும், ஒரு விளக்கு ரூபத்தில் அது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் சொல்கிறார் வாழ்நாள் முழுவதும் ஒருவன் அக்னியை அணைய விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்காக ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னால், நாம் வந்து திருமணத்திற்கு முன்பு ஒரு பிராமணனுடைய நிலை வந்து பிரம்மச்சாரி அப்படிங்கிறது. அந்த பிரம்மச்சாரி வந்து சமிதாதானம் செய்யணும். அப்படி சமிதாதானம் செய்யும் பொழுது அக்னியில் தான் அதை போட வேண்டியிருக்கு. கிரகஸ்தனாகிவிட்ட பிறகு ஔபாசனம் என்கின்ற பெயரிலே தினந்தோறும், அதாவது சந்தியாவந்தனத்தின் போது சமிதாதானம் செய்வது அப்படிங்கிற ஒரு வழக்கம். இன்றைக்கு சமூக சந்தியாவந்தனத்தையே நம்ம விட்டுட்டோம். ஆனால் சந்தியாவந்தனம் செய்யும் பொழுது அந்த பிரம்மச்சாரி வந்து ஒரு சமித்து என்கின்ற குச்சி இருக்கிறதுல அதை அக்னியில் போட்டு அவன் வந்து வணக்கத்தை அந்த அக்னியை போற்றிவிட்டு அதற்கு பிறகு சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும். அவனே கிரகஸ்தனான பிறகு ஔபாசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அக்னி வந்து வாழ்க்கையில் எப்படி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, அதை நாம் வந்து எப்படி பவித்திரமாக பேணிக்கொண்டே செல்ல வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறார். இன்னொரு பெரிய கருத்தும் ஒன்று உண்டு. ஒரு வீட்டில் ஒருவன் தலைப்பிள்ளை, ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தர் தலைப்பிள்ளை பிறக்கிறான் என்று சொன்னால், அந்த தலைப்பிள்ளை தன் கையில் அக்னியோடு பிறப்பதாக பொருள். உள்ளங்கையில் அக்னியோடு பிறக்கிறான், எதுக்கு தெரியுமா? தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கு அவன்தான் வந்து அந்த அக்னியை கொண்டு தான் அவன் வந்து கர்மா செய்ய வேண்டும். அவன் அதற்காகத்தான் அந்த அக்னியோடு, எப்போ நமக்கு பிறப்பு என்று முடிவாகிவிட்டதோ கூடவே இந்த கடமையும் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய பித்திருக்காரியமும் முடிவாகிவிட்டது. அதனால் அவன் அக்னியோடு பிறக்கிறான். அதனால தான் மூத்த பிள்ளை கையால் கொல்லி வைப்பது அப்படிங்கிறது, மற்ற பின்னாடி எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அவர்களுக்கு அது கிடையாது. மூத்தவனாக ஒருவர் பிறக்கும் பொழுது அவன் உள்ளங்கையில் அக்னியோடு பிறக்கிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த மூத்த பிள்ளை வந்து அந்த அக்னியை தாய் தந்தையர்களுக்கான அந்த கடமையை செய்வதற்கு பயன்படுத்தாமல் போகும்பொழுது அந்த அது வந்து ஒரு பெரிய குற்றமாகிறது. அந்த அக்னி அவனை எரித்துவிடும். அந்த இன்றைக்கி நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டு அப்பா அம்மா இங்கே இருந்து இறந்து விட்ட நிலையில் அங்கிருந்து வருவதற்கு நாட்களாகும் என்கின்ற காரணத்தினாலே பணத்தை அனுப்பிவிடுகிறோம், நீங்கள் காரியத்தை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தவிர்க்கிற பல நிலைகளை எல்லாம் இந்த கலியுகத்தில் நாம் பார்க்குறோம். அடுத்ததில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், வேதம் நிறைய சொல்லும் பொழுது கலியினுடைய கலி புருஷனுடைய சக்தி குறையும். அவனுடைய அட்டகாசம் இருக்கு இல்லையா, அது வந்து குறையும். குறைந்தபட்சம் சொல்லுகின்ற இடத்தில், இப்போ இந்த இடத்துல வேதம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே அவனால் வந்து பெருசாக செயல்பட முடியாது. அவன் வந்து கலிபுருஷன் அப்படிங்கிறவன் நம்மளை வந்து ஏமாற்றுகிறவன், நம்மளை மயக்குகிறவன், நம்மளை பொய் சொல்ல தூண்டுகிறவன், அதாவது நம்மளுடைய சத்தியத்திற்கும் நம்மளுடைய வாய்மைக்கும் எதிராக ஒரு போட்டியை எப்பொழுதும் நடத்தி கொண்டே இருப்பவன். அவனுக்கு அதுதான் வேலை, அவன் அதுக்காகத்தான் வச்சிருக்கு. ஒரு வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம், திருடன் வந்தால் கொலைக்கிறதுக்கு அப்படின்னு எப்படி வச்சுருக்கோம், அந்த மாதிரி கலியை வந்து இந்த கலிபுருஷனுக்கு அதுதான் கடமை என்று பகவான் வந்து அவனுக்கு பண்ணி வச்சுருக்காரு. அதனால் அவன் ஏன் அப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கக்கூடாது, அதுதான் கலியோட லட்சணம். அவனுக்கு அவனை மீறிக்கொண்டு, அதாவது அந்த கலிக்கு இரையாக விடாமல் நாம் வாழ்ந்துட்டு நாம் நல்ல விதமாக வாழ்ந்து முடித்து கரையேறுவது அப்படிங்கிறதுல தான் நமக்கு வெற்றி இருக்கிறது. அப்போது வேதம் நிறையாக, வேதத்தை நாம் சொல்லும் பொழுது, மந்திரங்களை சொல்லும் பொழுது, நம்முடைய கடமையை சரியாக செய்யும் பொழுது, அக்னியை மதித்து செய்யும் பொழுது கலியால் நமக்கு நேருகிற துன்பம், கலியால் நமக்கு நேருகிற பாதிப்பு இருக்கிறதே அது நீங்குகிறது, அது நம்மளை எதுவும் செய்யாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை, அதாவது அக்னியை தொட்டு இவ்வளவு விஷயங்களை வந்து பெரியவர் சொல்கிறார். இதில் சன்னியாசிக்கு மட்டும் அக்னி கிடையாது, ஏன்னா பதிலுக்கு ஞானக்னி, ஞானமே அவர்களுக்கு அக்னியாக இருக்கிறது. அதனால தான் அவர்களுடைய உடம்பை வந்து புதைப்பது என்கின்ற ஒரு வழக்கம் வந்தது. உள்ளபடியே உடம்பை புதைப்பது கூட தவறு, வெட்டி கூறு போட்டு காக்கை குருவி கழுகுகளுக்கு போட்டு விட வேண்டும். அதாவது அந்த உடம்பு வந்து பிறருக்கு பயன்படணும், ஒரு பசி ஆறப்படணும், இதுதான் வந்து சன்னியாசிகளுக்கு. ஆனால் பக்தி பிரேமை இதன் காரணமாக நாம் வந்து அந்த மாதிரி செய்கிறதில்ல, நாம் கொண்டு போய் என்ன பண்ணிவிடுறோம், அடக்கம் பண்ணி விடுகிறோம். அது அப்படின்னு சன்னியாசத்துக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நாம் சொல்கிறார். சொல்லிட்டு அந்த இடத்துல நாம் என்ன பண்ணுறோம், ஒரு மரத்தை நட்டு அந்த மரத்துக்கு உரமாக ஆக்கி அந்த இடத்துல ஒரு மரம் முளைக்கிறது,
அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எல்லா இனத்தவருக்கும் உண்டு. பார்சி இனத்தவர்கள் மட்டுமே நான் சொல்லுகிற இந்த அக்னி இருக்கிறதே அந்த புனிதத்தன்மையை காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய மத கிரந்தத்தினுடைய பெயர் ஜெண்டாவஸ்தா. ஜுராஸ்திரர் அப்படிங்கிற ஆச்சாரியர் அவர்களுக்கு, ஜுராஸ்திரர் அப்படிங்கிறதுனுடைய திருபுதான் சௌராஷ்டிரர் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து அக்னியை தொட்டு அப்படியே எங்கெங்கேயோ போகிறார். இன்றைக்கு அக்னியை தொட்டு பெரியவர் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் சிந்திப்போம். நம்முடைய வீட்டில் எப்பொழுதும் விளக்கறியட்டும். அக்னியை காலால் மிதிக்காமல் அக்னியை நாம் வந்து அதனுடைய புனிதத்தன்மையை நாம் போற்றி செய்வோம். அக்னியை பயன்படுத்தி வேதங்கள் செய்து கலியினுடைய பிடியில் இருந்தும் நாம் விடுபடுவதற்கு முயல்வோம். ஏன்னா குரு அவ்வளவு அழகாக நமக்கு தன்னுடைய ஞானாக்னியினாலே நமக்கு இவ்வளோ பெரிய ரகசியங்களை எல்லாம், பெரிய பெரிய உண்மைகளை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். பின்பற்றுவோம், தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.